டியர் ஸ்டூடெண்ட், நாம் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதோட தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோவில் லிக்யூட் பெனிட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிக்யூட் பெனிட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷனை நம்ம எல்பிஐ அப்படின்னா எல்பிடி லிக்யூட் பெனிட்ரன்ட் டெஸ்டிங் கூட நம்ம சொல்லலாம். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் ஒரு வகை இந்த எல்பிடி. இது பார்த்துட்டோன்னா நம்ம வந்து சர்ஃபேஸில் ஏற்படுகிற டிஸ்கண்டினியூட்டியை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு டெஸ்டிங். இதில் பார்த்துட்டோன்னா சர்ஃபேஸில் ஒரு லிக்யூடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அப்ளை பண்ணுறோம். அது மூலமாக அந்த சர்ஃபேஸில் ஏற்படுகிற டிஸ்கண்டினியூட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்டிங் மெத்தட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. எல்பிடியில் என்னென்ன ஸ்டெப்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முதலாவது ஒரு பெனிட்ரண்டை வந்து நம்மளுடைய மெட்டீரியல் மேலே நம்ம அப்ளை பண்ணுறோம். அந்த பெனிட்ரண்ட் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும்னா காய விடணும். அதுக்கப்புறம் ஒரு நம்ம அவருடைய ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம நல்லா அந்த பெனிட்ரண்ட் இருக்க இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம டெவலப்பரை அப்ளை பண்ணுறோம். டெவலப்பர் அப்ளை பண்ண பிறகு ஒரு சில டைமிங் வந்து வெயிட் பண்ண பிறகு அந்த டெவலப்பர் அந்த பெனிட்ரண்ட்டுக்குள்ளே ஊடுருவி அதன்பின் அந்த டெவலப்பர் அந்த நம்மளுடைய நேக்கட் ஐயால் நம்ம பார்க்கும்போது அது என்ன ஆகுதுன்னா சர்ஃபேஸில் ஏற்படுகிற அந்த டிஸ்கண்டினியூட்டியை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிகிறது. படத்தில் நம்ம பார்க்கும்போது சர்ஃபேஸில் ஏற்படுற அந்த டிஃபெக்ட்டுக்குள்ளே பெனிட்ரண்ட் உள்ள மூவ் ஆகிற மாதிரியும், ரெண்டாவது படத்தில் டெவலப்பர் அதில் அப்ளை பண்ணும்போது அது வந்து மேலே அப்சர்வ் ஆகி அந்த பார்ட்டை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா கிராக் இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம லிக்யூட் பெனிட்ரண்ட் டெஸ்டிங்கை நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.